பிரபலமானவர் கொல்லப்படுவார். எவன் செத்தாலும் பிரபலமானவன் தான் கொல்லப்பட்டிருப்பான். முடிஞ்சு. அந்த நாடுகளில் தீமையினால் நிரப்பப்பட்டன. மனித மரணங்கள் அநேகம் நடந்தது. அது எந்தெந்த நாடுகள், என்ன தீமை நடந்தது, என்ன மனிதர்கள் மரித்தாங்க சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. பெரும் ஸ்தலமாக விளங்கிய பட்டணம் தள்ளாடும். எந்த பட்டணம் தள்ளாடினாலும் இந்த பட்டணத்தை தான் நான் சொன்னேன்னு சொல்லிடுவேன். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. கடலில் இருந்து பெரிய வெள்ளம் பெருகி வர கண்டேன். அது காற்றையும் கரையையும் நக்கி போட்டது. சமுத்திரத்தின் மையத்திலிருந்து ஒரு பெரிய கருப்பூர்வம் எழும்பி தன் கையினால் தண்ணீரை அள்ளி தரையில் தெளித்ததை கண்டேன். தீமை வராமல் ஜெபிப்போம். தீமை வராமல் ஜெபிப்போம். அள்ளி அள்ளி எங்கே போட்டுச்சு? எங்கே ஒரு மிருகம் வந்து கரையிலேருந்து தண்ணி எடுத்து அள்ளி அள்ளி எங்கே போட்டுச்சு? சுனாமி வந்துச்சா? கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக பெரிய கொடி எழும்பும். ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் அது அடியோடு வெட்டி வீழ்த்தப்படும். கொடி எழும்பும், ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் அடியோடு வெட்டி வீழ்த்தப்படும். கொடினு எந்த கொடிப்பா? இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கில் ஏற்றுவாங்களா அந்த கொடியா? என்எல்ஏஜி 50வது வருஷத்துக்கு என்எல்சி என்எல்சிசி அதுதான்டா கொடி. கொஞ்ச நாள் எழும்பிச்சு வெட்டி வச்சுட்டாங்க. கரெக்ட், வெட்டிட்டோம். பெரும் தலைவர்கள் இரண்டு பேர் மறிப்பார்கள். யார் போன தலைவர்? உலகம் ஃபுல்லாக பெரும் தலைவர்கள் ரெண்டு பேர் மறிப்பார்களாம். கரெக்ட். கருணாநிதி மறிச்சிட்டாரு, ஜெயலலிதா மறிச்சிட்டாங்க. ரைட். பிரபலமானவர் கொல்லப்படுவார். பிரபலமானவர் எதில் கொல்லப்படுவார்? உலகம் ஃபுல்லாக இவங்க சொல்கிற தீர்க்கதரிசனம், பிரபலமானவர் கொல்லப்படுவார். எவன் செத்தாலும் பிரபலமானவன் தான் கொல்லப்பட்டிருப்பான். முடிஞ்சு. பல தலைவர்களின் நாற்காலிகள் தள்ளாடும். இதுக்கு பேரெல்லாம் தீர்க்கதரிசனம். தள்ளாட்டம் ஃபர்னிச்சர் கடையில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. கொடிய விஷ நோயினால் பெரும் பாதிப்பு உண்டாகும். கொடிய விஷ நோயினால் பெரும் பாதிப்பு. வாய்ப்பில்லை ராஜா, கொரோனா முடிஞ்சிச்சான். கடந்த நாட்களில் உலகின் நோய்களை கொண்டு வந்தது யார், எப்படி வந்தது என்று தெரிய வரும். யார் கொண்டு வந்தா எப்படி வந்ததுன்னு இப்போ வரைக்கும் தெரியல ராசா. தெரிஞ்சதுன்னா செம்ம சண்டை நடக்கும். நான் ஏறெடுத்து பார்த்த பொழுது பெரும் செட்டைகளுடைய கழுவுக்கு சமானமாய் சோற்றமுடைய பறவை பறந்து 5 நாடுகளுமே தன் சிறகுகளை உரித்து போட்டது. அந்த நாடுகளில் தீமை நான் நிரப்பப்பட்டன. மனித மரணங்கள் அநேகம் நடந்தது. அது எந்தெந்த நாடுகள், என்ன தீமை நடந்தது சொல்ல மாட்டாங்க. என்ன மனிதர்கள் மரித்தாங்க சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. அப்படியே அப்படியே அந்த எசைக்கல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வர மாதிரி அப்படியே குலக்கெல்லாம் பேசுவார். இவர் செய்யப்பட்ட விசேஷம் எழுதுறாரு. அதனால்தான் அப்படி அந்த குதிரை இந்த குதிரை அதை வச்சு யார் வேணால் எந்த இட்டு கதை என்ன வேணால் இட்டு கட்டி என்ன வேணால் பேசிக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டா எது நடந்தாலும் இதுதான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிக்கலாம். இவனுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் போல. கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு பெரும் பதற்றம் ஏற்படும். வரும் 5வது மாதம் 13வது தேதிக்குள் பெரும் சம்பவம் நடக்கும். நடக்கல. இந்த வெயில் காலத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். கத்திரி வெயில் அப்போ தான் கரெக்டாக முடியுது போல. அதாவது பெரும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டா எது நடந்தாலும் இதுதான் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. என்ன நடக்கும் அதை சொல்லு. அதான் எது நடந்தாலும் இதான்னு சொல்லிக்கலாம்ல. அதான் 2023 லாஸ்ட் சொல்லுவாங்களே இதெல்லாம் இவர் பண்ணிட்டாரு கிழிச்சிட்டாருன்னு அதில் சொல்லுவாங்க. கோடநாள வழிகளிலிருந்து ஜனங்கள் திரும்பு வரை பல பெரும் விளைவுகள் உண்டாகும். ஃப்ளைட்டில் நான் போய் திரும்பி வருவாங்க நினைக்கிறேன். ஜனங்கள் திரும்பு வரை பெரும் என்னப்பா? அப்போ பெரும் விளைவுகள் எதுவுமே நடக்கலை, ஜனங்கள் எல்லாம் திரும்பிட்டாங்களா? 10 மலைகள் சூழ்ந்த தேசத்திலும், 10 மலைகள் சூழ்ந்த தேசம் பட்டயம் வீசுவதை பார்த்தேன். பெரும் போராட்டங்களும் இயற்கை பேரழிவுகளும் இழப்புகளும் உண்டாகும். 10 மலைகள் சூழ்ந்த தேசத்திலும். எப்பா, தமிழ்நாட்டிலே 10க்கு மேலே இருக்குது. நீங்கள் தேசம்னு போனீங்கன்னா எல்லா தேசத்துலேயும் 10க்கு மேலே தான் இருக்கும். பூமி அதிர்ச்சியில் 4 பெரும் பாதிப்புகள் உண்டாகும். 4 பாதிப்பு. அது என்ன 4 பாதிப்பு சொல்லு. என்னென்னது? வீடு இடியும், ரோடு பிளவும், கார் உள்ளே போயிடும், உங்கள் சர்ச்சு. நான் பாத்ரூமில் உட்காந்துருந்தேன், இப்படி இப்படி ஒரு சேக்கு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எப்பா வருஷம் ஃபுல்லாக எத்தனை பாதிப்பு நடந்துட்டு? எல்லா வருஷமும் நிலநடுக்கம் 1-2லாம் இல்லை, 1000கணக்கில் வரும். வியாபார வர்த்தகங்கள் மீது ஒரு கற்பு சால்வை வலை விழக்கண்டேன். கொடுக்கல் வாங்கலில் பெரும் பாதிப்பு உண்டாகும். மகிமையான பெரும் செல்வந்தர்கள் இந்த வருடத்தில் தன் ஸ்தானத்தை இழப்பார்கள். அப்பா எல்லா வருஷமும் 4 பேர் கீழே இறங்குவாங்க, 4 பேர் மேலே ஏறுவாங்க, இதெல்லாம் புதுசாக சொல்லுங்கறியே. அந்த 4 பேர் பேரை சொன்னால் பரவாயில்ல, சொல்ல ஒத்துக்கலாம். பேர் சொல்ல வக்கீல்லை. உலகின் பல இடங்களுக்கு முக்கியமான வர்த்தக ஸ்தலமாக விளங்கிய பெரும் பட்டணம் தள்ளாடும். உலகின் வர்த்தகங்களுக்கு பெரும் பட்டணமாக விளங்கிய பெரும் ஸ்தலமாக விளங்கிய பட்டணம் தள்ளாடும். எந்த பட்டணம் தள்ளாடினாலும் இந்த பட்டணத்தை தான் நான் சொன்னேன்னு சொல்லிடுவேன்ல. அமெரிக்கா எப்படி இருக்கும்? அமெரிக்கா மேன்மையில் தள்ளாடும்.
இயற்கையின் பேரழிவை சந்திக்கும். போன வருஷம் இயற்கையின் பேரழிவை சந்திக்கல. அமெரிக்கா எந்த இயற்கையின் பேரழிவு சந்திச்சது இல்லைனா இப்படி சொல்கிறேன், எந்த வருஷம் இயற்கையின் பேரழிவை அமெரிக்கா சந்திக்காமல் இருந்துச்சு? ரெண்டுத்துக்கும் டென்சிங் டேனியலும் சரி, அவருடைய அல்லக்கைகளும் சரி, அவரை குருட்டுத்தனமாக நம்பிட்டு இருக்கிற ஃபாலோவர்ஸும் சரி, சொல்லுங்கள். பனிப்பொழிவு, தண்ணீர், நெருப்பு போன்ற சேதங்களை சந்திக்கும், தலைமை தள்ளாடும். ஐயா, இதையும் எந்த வருஷம் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸ்டோன் ஏஜில் இல்லை போல. ஆஸ்திரேலியா, கத்தருடைய வார்த்தை நிறைவேறும்படி 4 மாதம் 28 நாட்களில் தேசத்தில் உலகத்துக்கு காட்டும் சம்பவம் ஒன்று நடக்கும். நல்லா பண்ணீங்களா, தேசத்தில்னு எதையோ ஒன்று சொல்லிட்டு உலகத்தில் காட்டும் சம்பவங்கள் நடக்கும்னு சொன்னதை ஏதோ தப்பாக சொல்லியிருக்காரு. அதை எடிட் பண்ணி அப்படி ஒரு மர்ஜ் பண்ணி அர்த்தமே இல்லாமல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. சைனா மறைந்திருக்கும் கரடியை போல ரகசியங்களை ரகசியமான காரியங்களை செய்து தன்னை உயர்த்த முயற்சி செய்யும், மனித மரணங்களுக்கு தலைமை வகிக்கும், அதன் ரகசியம் உடையும், தீங்கு அங்கிருந்து பல இடங்களில் பரவும், உலகத்தின் முக்கியமான மேன்மை அடைவதற்கான திட்டங்களை சீட்டும், பெரும் பின்னடைவை சந்திக்க போகிறது, தான் தாங்கி பிடித்த காரியத்தில் தானே விழும், 4 பெரும் அழிவுகளை சந்திக்கும், 3 நாடுகளோடு யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறது, ஆகாயத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் தீங்கு உண்டாகும், தன்னை பலப்படுத்த முயற்சிக்கும். நடக்கலையே ராஜா. இது நடக்கவில்லை என்றால் 4 பக்கத்துல இருந்து உன்னை 3 திசையில வந்து 2 பக்கத்துல வந்து ஒரே குத்தா குத்தி உன்னை பொழக்க போறாங்க. ரோம் நேற்று சாயங்காலம் 4:30 to 5 PM ஆண்டவரே பேசினார். ரோம் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வீட்டின் சுவர் உடைக்கப்பட்டது. போப் பெனடிக்ட் 16 இன்னைக்கு சாயங்காலமாக இறந்துட்டார். அந்த தேவாலயத்தின் கர்த்தருடைய வீட்டில் தான் சுவரை உடைத்து தான் உள்ளே வைப்பார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். என்ன இது, செவர் இடிக்கப்படும், உள்ள வைக்கப்படும், மேஸ்திரியா? ஒரு ஆள் செத்து போனது எல்லாரும் கை தட்டி சிரிக்கிறீங்களா, அல்லேலூயா சொல்றீங்களா, யார் அவரு? அதெல்லாம் விடு, கர்த்தருடைய வீட்டிலாம் ரோம்ல உள்ள போப் பாண்டவர் இருக்கார்ல, அவருடைய வீடு கர்த்தரோட வீடா. டென்சிங் டேனியலுக்கு அவர் தான் கர்த்தர் போல. நேற்று சாயங்காலம் 6 PM அன்று சொன்னார், இன்று மாலை 4, 5, 7 PM போப் பெனடிக்ட் முன்னாள் போப் அவர் நாற்காலி இறங்கும் பொழுதும் ஆண்டவர் சொன்னார், இந்த போப்பின் நாற்காலி இறங்கும், புதிய போப் வருவார் என்று. இதே இடத்தில் ஆண்டவரை செய்தார். அதே போப் பெனடிக்ட் வந்து இன்னைக்கு இறந்துட்டார். நாங்கள் வரும்போது தான் நியூஸ். அந்த உற்சாகத்தை பாரு, அங்கே மூஞ்சில பாரு, அப்படி பின்னாடி திரும்பி இறந்துட்டாரு. அந்த ஆள் ரசிக்கப்படாமல் இறந்துக்கிறான். தீங்கு வராமல் ஜெபிப்போம்னு எதுக்கு பொய்யா சொல்றாப்போ? நேற்று என்ன சொல்லிருக்கேன்னா, கர்த்தரை வீடு சென்ட் பீட்டர்ஸ் சர்ச், சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கம் அப்படிமாங்கல்ல, அங்கே எல்லா போப்ஸும் அங்கே தான் வைப்பாங்க. செவரை தோண்டிட்டு செவரை மூடுவாங்க. இன்னும் என்ன அழி ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க, கர்த்தருடைய வீட்டில் சுவர் உடைக்கப்படுவது போல ஒரு தடுப்பு சுவர் உடைக்கப்படும், பெயர்ந்து போன அஸ்திபாரம் மறுபடியும் கட்டப்படும். ஓ, இவனுக்கு வந்து கர்த்தருடைய வீடுனாலும் என்ன தெரியாது, பிசாசுடைய வீடுனாலும் என்ன தெரியாது, செத்து போனத சந்தோஷமா பிரகடனப்படுத்தி ஒரு பெருமை. சுவிசேஷம் சொல்லி கர்த்தருக்குள்ள மடிச்சிருந்தாருன்னா சந்தோஷப்படலாம்டா, கர்த்தருக்குள்ள செத்தாரு அப்படின்னு சொல்லி. இதுல ஹைலைட் என்னன்னா, ஒரு போலியான வேஷம் வேற, தீங்கு வராமல் ஜெபிப்போம், தீங்கு வராமல் ஜெபிப்போம். எதுக்கு இப்போ உங்கள் ஜபம் தோல்வி அடைஞ்சதுன்னு சந்தோஷப்படணுமா, இல்லை நீங்கள் சொன்னது நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படணுமா? இதுவே ஒரு மாயமாலமாக தெரில. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறது இது எல்லாமே வந்து என்னென்னா மேட்ச் பண்ணுறதுக்கு. இவர் எப்படி பேர் சொல்லாமல், நாடு பேர் எதையுமே சொல்லாமல் மறைமுகமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு எதை வேணால் ரிலேட் பண்ணலான்னு அப்டேட் ஆகிருக்காரோ. ஜிகல்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி பிங்க் சிட்டினா என்னது, அந்த சிட்டினா இதுன்னு அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எதையாவது அடிச்சு விட்றது. இது ஒரு அப்டேட்டு. இன்னொரு பக்கம் தீங்கு வராமல் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டா, நாளைக்கு யாராவது நீ இதெல்லாம் சொன்னியப்பா நடக்கலன்னு கேட்டா, அதுக்கு நாங்க தீங்கு வராம ஜெபிச்சோம், இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி பொழப்பு நடத்துறதுக்கு டென்சிங் டேனியலுக்கு அந்த மக்கள் அடிக்கணும். முத அவரை ஃபாலோ பண்ற மக்களுக்கு எங்க போச்சு? நிறைய பேர் குமுறு நிற்பீங்க. பைபிள் எடுத்து படிங்க. கர்த்தருடைய நாமத்தை யூஸ் பண்ணி யாராவது தீர்க்க தரிசனம்ன்ற பேரில் எதையாவது சொன்னால் அது நடக்காமல் போச்சுன்னா அவன் கள்ள தீர்க்க தரிசி, அவனை பார்த்து நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், அவனுடைய பேரை சொல்லி எங்களையும் பயமுறுத்த வேண்டாம். 35 ஆண்டுகளும் கர்த்தர் சொல்வதை சொல்லி வருகிறேன், ஒரு புள்ளி கூட மாறாமல் தேவன் நடப்பித்திருக்கிறான். உங்களுடைய புள்ளி விவரங்களை இப்போ புட்டு புட்டு வைக்கிறாங்க பாரு. ஒருத்தவங்க செத்ததுக்கு மூஞ்சில உள்ள பிரகாசத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்தியா? உக்ரைன் போர், யுத்தத்தின் சத்தத்தை கேட்டேன், முதல் வார்த்தை அதுதான், யுத்தம் ஆரம்பமானது.
போய் 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 புலக 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 புத்தரா சொன்னதெல்லாம் அந்த வருஷத்துல நிறைவேறலனா அது தொடர்ந்து நடக்கும். எப்பயாச்சும் ஒரு இடத்துல நடக்கும். குறிப்பிட்ட நாடு ஒன்று சிகப்பு நிற கண்ணாடி ஜாடியை உடைத்து உலகின் பல பாகத்திலும் தீமையை உண்டாக்கும். அவரை ஃபாலோ பண்ற மக்களுக்கு எங்க போச்சு?